ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்ணாடி சொல்லித்தரும் மூன்று பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தினசரி கண்ணாடி பார்க்குற பழக்கம் அனைவருக்கும் இருக்கும். அந்த கண்ணாடி என்ன மூன்று பாடங்கள் சொல்லித்தருதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னா, கண்ணாடியில் நம்ம வந்து போய் நிற்கிறோம். நம்ம முகத்தில் ஏதாச்சும் கரையோ அழுக்கோ இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம மூஞ்சியில் என்ன இருக்கோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி காமிக்கும். அதே போல தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லுங்கள். அதை வந்து ரொம்ப ஜோடித்தோ இல்லை வேறு எதுவும் சேர்த்து வார்த்தைகளை சேர்த்தும் சொல்லக்கூடாது. இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. துரும்ப தூணாவாக ஆக்கக்கூடாது, கடுக மலையாகவும் ஆக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி சொல்லணும். இது கண்ணாடி சொல்லித்தரும் முதல் பாடம். கண்ணாடி சொல்லித்தரும் இரண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க, உங்கள் அழுக்கு முகம் வந்து கண்ணாடியில் தெரியுது. ஆஹா, நம்ம முகம் வந்து அழுக்காக இருக்கே அப்படின்றது காமிக்கிறது. நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்ணாடி வந்து என்ன ஆகிடுது, மௌனமாகிடுது, எதுவுமே காமிக்கிறது இல்லை. அது மாதிரி மற்றவங்க மேலே ஏதாச்சும் குறை இருக்குது அப்படின்னா நேரடியாக சொல்லிடுங்க. நேரடியாக சொல்கிறனால அவங்க திருத்திக்குவாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க போனதுக்கப்புறம் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது. இது கண்ணாடி சொல்லித்தரும் இரண்டாவது பாடம். மூன்றாவது படம் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வந்து நம்ம முகத்தில் கரையோ அழுக்கோ இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணாடி மேலே வந்து கோபத்தை காமிக்கவே மாட்டோம், யாருமே காமிக்க மாட்டோம். நம்ம மேலே நம்ம முகத்தில் வந்து கரை இருக்குது அப்போனா நம்ம தான் சரி செஞ்சுக்கிறணும் அப்படின்னு தான் நினைப்போம். கண்ணாடி மேலே கோபத்தை காமிக்க மாட்டோம். அதே போல் மற்றவங்க நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு குறையோ ஒரு குற்றச்சாட்டோ வச்சாங்க அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருத்தி மற்றவங்க மேலே கோவப்படுறதோ எரிச்சலோ படக்கூடாது. அது சொல்கிறவங்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் போதும். இது கண்ணாடி சொல்லித்தரும் மூன்றாவது பாடம். இது மூன்று பாடமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.